விரிவான செய்திகள். நாட்டில் அனைத்து மக்களுக்கும் தொழில்நுட்ப வசதிகளை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வானொலியின் சேவைகளை மேலும் மேம்படுத்தும் வகையில் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் 100 வாட் திறன் கொண்ட 91 பண்பலை டிரான்ஸ்மிட்டர்களின் பயன்பாடுகளை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தொடங்கி வைத்தார். பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 18 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்கள் அடங்கிய 84 மாவட்டங்களில் இந்த பண்பலை அலைவரிசைகள் அமைக்கப்பட்டுள்ளன. வானொலி இணைப்பை ஊக்குவிக்கும் விதமாக இந்த 91 பண்பலை அலைவரிசைகளை பிரதமர் தொடங்கி வைத்தார். நாட்டின் எல்லைப் பகுதிகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களிலும் இவை அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், தொழில்நுட்பத்தை மக்களுக்கு வழங்கும் நடைமுறை பரவலாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். டிஜிட்டல் இந்தியாவில் பல்வேறு தொழில்நுட்பங்கள் வாயிலாக வானொலி நிகழ்ச்சிகளை பொதுமக்கள் எளிதில் பெற முடிவதாக அவர் தெரிவித்தார். கல்வி ரீதியிலான நிகழ்ச்சிகளும் வானொலியில் வழங்கப்படுவதற்கு அவர் வரவேற்பு தெரிவித்தார். விரைவில் மன் கி பாத்தின் 100வது நிகழ்ச்சி ஒலிபரப்பப்படுவது குறித்து பேசிய அவர், இந்நிகழ்ச்சிக்கு மக்கள் வழங்கிய வரவேற்பிற்கு நன்றி தெரிவித்தார். ऑल इंडिया एफएम बनने की दिशा में एक बड़ा और महत्वपूर्ण कदम है। ऑल इंडिया रेडियो के 91 एफएम ट्रांसमीटर्स की ये शुरुआत देश के 85 जिलों के 2 करोड़ लोगों के लिए उपहार की तरह है। एक तरह से इस आयोजन में भारत की विविधता और अलग अलग रंगों की एक झलक भी है। जिन जिलों को कवर किया जा रहा है उसमें एस्पिरेशनल डिस्ट्रिक्ट्स, एस्पिरेशनल ब्लॉक्स, उनको भी सविशेष इसका लाभ मिल रहा है। இந்நிகழ்ச்சியில் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் ठाकुर, சாமானிய மக்களுக்கு விளையாட்டு, பொழுதுபோக்கு, விவசாயம் உள்ளிட்டவை குறித்த பயனுள்ள தகவல்களை வழங்க வானொலி பயனுள்ளதாக அமையும் என்று கூறினார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன், உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி, மகாராஷ்டிரா முதலமைச்சர் நாத் शिंदे உள்ளிட்டோரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். टेलीविजन ओटीटी प्लेटफॉर्म इंटरनेट के आने के बाद क्या रेडियो की भूमिका क्या रहेगी? आपके मन की बात ने सबके मन को छुआ भी है, दिल को छुआ है और उन लोगों की उपलब्धियों को भी जन जन तक पहुंचाने का काम किया है